ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பகுதி 29. சபாபதி பிள்ளையை பற்றி என்னென்னவோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்த துரைக்கண்ணுவுக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது போல தோன்றியது. சில விஷயங்களை கேட்பது தனக்கே தான் செய்து கொள்கிற அவமரியாதையாக போய்விடும் என்று எண்ணினான் அவன். அன்றைக்கு பஞ்சாயத்தில் கனகசபை முதலியார் கேட்ட மாதிரியாக கேட்க முடியும். இருந்தாலும் அவர் கிறிஸ்தவராக மாறவில்லை என்றால் ஹிந்தியின் அம்மாவை எப்படி கல்யாணம் செய்து கொண்டிருக்க முடியும்? ஒருவேளை கல்யாணம் என்று செய்து கொள்ளாமல் சேர்த்து கொண்டிருப்பாரோ என்று நினைப்பதோ, அது உண்மையாக இருப்பினும் அது பற்றி பேசுவதோ அவர் மீது தனக்கு இருக்கும் மரியாதையை மாசுபடுத்தும் என்று எண்ணினான் துரைக்கண்ணு. சரி, அதெல்லாம் என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம் என்று தன் சுபாவப்படி மனதிலிருந்தே தள்ளிவிட்டான். ஹென்றி தான் சொல்லுகிறானே, அவர் கடைசி வர மதம் மாறவில்லை என்று. தனக்கும் கூட ஒரு மதமும் இல்லை என்கிறான். துரைக்கண்ணுவின் மனதில் தோன்றிய ஒரு கேள்விக்கு அவன் கேட்காத போது தானாகவே பதில் சொன்னான் ஹென்றி. பப்பா எல்லாத்த பற்றியும் ரொம்ப கிளீனாக உயிரில் எழுதி வச்சிருந்தார். பெங்களூரில் கல்யாண ராமையர்னு ஒரு லாயர், அடிக்கடி பப்பா அவரை பார்க்க போவார். நானும் கூட போவேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் கூடவே இருப்பேன். என்னை பற்றி அவங்க பேசுகிறப்போ கூட நான் குறுக்கே ஒன்றும் பேச மாட்டேன். பப்பா என்ன அடிக்கடி பார்த்துக்குவார், ஆனால் ஒன்றும் கேட்க மாட்டார். அந்த உயில் எழுதுகிறப்போ நான் கூடவே இருந்துச்சுது. இப்பவும் அந்த உயில் பையிலே தான் இருக்குது. அவர் செத்து போனால் தன்னை எப்படி அடக்கம் பண்ணணும்னு அதில் அவர் எழுதினார். தானே எழுதி அந்த வக்கீலையும் என்னையும் வச்சுக்கிட்டு படித்து காமிச்சாரு. கையிலே அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்ட மாதிரி படித்து காமிச்சார் என்று விவரித்த போது, துரைக்கண்ணு கண்களை மூடிக்கொண்டு அந்த காட்சியை தெளிவிட்ட சித்திரம் போல கண்டு கற்பனையில் தன் அண்ணனின் குரலை தெளிவாக கேட்டான். ஹென்றி அந்த உயிலின் வாசகங்களை அன்று பப்பா படித்து காட்டியது போலவே இப்போது இவனுக்கு சொல்லி கொண்டிருந்தான். அவன் தன்னால் முடிந்தவரை பப்பா எழுதியிருந்த மாதிரியே இலக்கண சுத்தமாய் சொன்னான். இருவரும் இருளில் உட்கார்ந்திருந்தனர். ஹென்றியின் குரல் தன் அண்ணனின் குரல் போலவே துரைக்கண்ணுவருக்கு கேட்டது. நான் ஒரு இந்து. என் மூதாதையர்கள் எல்லாம் சைவ மதத்தை நம்பி என்னென்ன மாதிரி வாழ்ந்து எப்படி சிவலோக பதவி அடைந்தார்களோ அப்படியே போக விரும்புகிறவன் நான். நான் இறந்து போனால் இந்து வைதிக முறைப்படி என்னை தகனம் செய்ய வேண்டியது. என் பெயராலே ஒரு பிடி சாம்பல் கூட இருக்கக்கூடாது. நான் என்கிறது இந்த சபாபதி பிள்ளையோ இந்த உடம்போ இல்லை. அதனாலே இந்த சபாபதி பிள்ளைக்கு அல்லது எனக்கு சொந்தம்னு இருக்கிற அப்படி யாராவது இருந்தால் அவங்க அந்த சொத்தையே அவங்க கையாலே அளிக்கிறதுக்கு அடையாளமாக அவங்க கையாலேயே கொள்ளி வைக்க வேண்டியது. இது ஒரு கட்டாயமோ என் இஷ்டமோ கூட இல்லை, இது ஒரு வழக்கம். இதை செய்ய வேண்டியவன் என் சுவீகார புத்திரனான ஹென்றிதான். இதை சொன்னபோது ஹென்றியின் குரல் சற்று தடைப்பட்டது. துரைக்கண்ணுவை மௌனமாக சற்று நேரம் உற்று பார்த்தான். ஹென்றி இன்னும் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது போலவே தான் தொடர்ந்து இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாவனையில் கவனமாய் மனம் ஊன்றி கண்களை மூடி ஹென்றியின் மௌனத்திலும் லயித்து உட்கார்ந்திருந்தான் துரைக்கண்ணு. ஹென்றி அந்த உயிரின் வாசகங்களை நிறுத்திவிட்டு தனியே வந்து இப்போது இவனிடம் பேசினான். அதில் வேடிக்கை பாருங்க, பப்பா என்னையும் வச்சுக்கிட்டே இந்த உயிரை படித்து காட்டுறாரு. அப்புறம் அந்த உயிலில் வேற என்ன எழுதியிருந்தார் என்று கண்களை திறவாமலேயே தான் கண்டு கொண்டிருந்த காட்சியை கலைக்காமல் எதிரில் உட்கார்ந்திருந்த ஹென்றியிடம் தானும் அவனைப் போலவே அந்த காட்சி அனுபவத்துக்கு சற்று தள்ளி விலகி வந்து கேட்டான் துரைக்கண்ணு. எத்தனையோ முறை படித்து படித்து மனப்பாடமாகியிருந்த அந்த உயிலின் வாசகங்களை தொடர்ந்து சொல்லி காட்டினான் ஹென்றி. என்னோட வளர்ப்பு மகன் ஹென்றியை நான் என் மதத்துக்கும் என் நம்பிக்கைக்கும் பலவந்தமாக கொண்டு வர இஷ்டப்படல. அவனுடைய வளர்ப்பு தாய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவளா இருக்கிறதுனாலே அவன் ஒருவேளை கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போனாலும் போகலாம். அப்படி நிலைமை ஏற்படுகிற பட்சத்தில் எனக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை ஹிந்துக்களின் சடங்குகளில் நம்பிக்கையுள்ள யாரேனும் ஒரு பரதேசியை கொண்டு செய்து இந்த கர்ம காரியத்துக்காக அவருக்கு 1000 ரூபாய் தர வேண்டியது. இதுக்கெல்லாம் ஒன்று முக்கிய அந்தஸ்து கிடையாதுன்னு நான் அறிவேன். எங்கேயோ பர்மா யுத்த முனையிலே நான் செத்து போயிருந்தால் இதற்கெல்லாம் அர்த்தமில்லை. கடவுள் எனக்கு வாழ நல்ல சந்தர்ப்பமும் வசதியும் கொடுத்திருக்கிறதாலே இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். அதன் பிறகு எல்லாம் அந்த கடவுளின் சுத்தம்னு அந்த உயிலை தனியாக எழுதினார் பப்பா. நீதானே அவருக்கு எல்லா காரியமும் செய்த என்ற துரைக்கண்ணு கண்களை திறந்து மடியிலிருந்த குழந்தை உறங்கி விட்டிருந்ததால் குழந்தையை கொண்டு போய் நவநீதத்திடம் விடுவதற்காக எழுந்தவாறே கேட்டான். ஹென்றியும் அவனோடு எழுந்தவாறு
பின்ன நான் தான் எல்லாம் செஞ்சது, இதோ பாருங்க என்று நெற்றியில் விழுந்திருந்த கிராப்பு சிகையை பின்னுக்கு தள்ளி காண்பித்தான். துரைக்கண்ணு அவனது முன் நெற்றியில் ஒரு சிறு பகுதி சிரைக்கப்பட்டு லேசாக முடி வளர்ந்திருப்பதை கூடத்து லாந்தர் வெளிச்சத்தில் பார்த்தான். ஆனா உங்க பப்பா உங்ககிட்ட நேரடியாக இதை பத்தியெல்லாம் ஒன்றும் பேசலையா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே போன துரைக்கண்ணு வீரச்சோழனை அழைத்து, டேய் பாப்பா தூங்குது, உங்க அம்மா கிட்ட கொண்டு கூடு என்றான். வீரச்சோழன் குழந்தையை வாங்கி கொண்டு போனான். முற்றத்தில் பாய் விரிக்க சொன்னான் துரைக்கண்ணு. சங்கிலியாண்டு உள்ளே ஓட சென்று பாய் கொணர்ந்து வந்தான். மணி 8 இருக்குமா என்று பிள்ளைகளை பார்த்து கேட்டான் துரைக்கண்ணு. மாடத்திலிருந்த டைம் பீஸை பார்த்து இன்னும் 8 ஆவல்ல என்று சொல்லி கொண்டு வீரச்சோழன் வந்தான். முற்றத்தில் பிரித்த பாயில் தானும் உட்கார்ந்து ஹென்றியையும் உட்கார சொன்னான் துரைக்கண்ணு. பிள்ளைகளும் உட்கார்ந்து கொண்டனர். என்கிட்ட பப்பா எவ்வளவோ விஷயம் பேசுவாரு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாளா அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி சொந்த விஷயமா எதுவும் ரொம்ப பேச மாட்டார். செத்து போனத்தை இருக்கிறது எவ்வளவு சரியான காரியம்னு பேசுவாரு. அதுக்கு புராணத்திலிருந்து கதையெல்லாம் சொல்லுவாரு. மற்றதையெல்லாம் என்னை கூட வச்சுக்கிட்டு தானே செய்கிறாரு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் ரொம்ப அமைதியா சந்தோஷமா கண்ணை மூடி தூங்குற மாதிரி செத்து போனாரு. நான் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன். கண்ணை மூடி என்னமோ யோசிச்சு சொல்ல போறாருன்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தேன். என் கையிலே பிடிச்சுக்கிட்டே இருந்த அவர் கை திடீரென கனமானது மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் ஆல் என்று மிட்டாய் சுமத்த மாதிரி நாக்கை கொட்டினான் ஹென்றி. உடனே மிஸ்டர் கல்யாண ராமாயர் ஓடி வந்துட்டாரு. அப்புறம் பப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 ரிட்டையர்டு ஜென்டில்மேன் வந்து கூட இருந்தாங்க. அவர் 10 வருஷத்துக்கு முன்னே ரிட்டையர்ட் ஆகி இருந்தார். பேங்கில் அவரோட சேவிங்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் சேர்த்து 20 lakhs இட் இஸ் 26,000 ரூபாய் இருந்துச்சு. 3-4 பால் தெளிக்கிறதாமே, அது வரைக்கும் நான் அங்கேயே இருந்துச்சுது. அப்புறம் அந்த ஆள் அதான் இந்த சடங்கு எல்லாம் செய்கிறதுக்கு வந்துருந்த ஆள்கிட்ட கேட்டேன். நான் இன்னும் இங்கே இருக்கணுமான்னு. அதுக்கு பரவாயில்லைன்னு அந்த ஆள் சொல்லிச்சு. கொள்ளி வச்ச கையாலேயே பால் தெளிக்கணும், அதான் முக்கியமாமே. மற்ற காரியமெல்லாம் நீ எங்கே இருக்கிறியோ அங்கே செய்து கொண்டுக்கலாம்னு சொல்லிச்சுது என்று ஹென்றி பேசி கொண்டிருந்ததையெல்லாம் கவனமாக கேட்டான் துரைக்கண்ணு. அந்த பணத்தை எல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வந்தியா, அங்கே தான் இருக்குதா என்று விசாரித்தான் துரைக்கண்ணு. அவன் பெங்களூருக்கு மறுபடியும் திருப்பி போக இருக்கிறானோ என்று அறிந்து கொள்ளவே அவன் கேட்டான், நோ, அங்கே இனிமே ஒண்ணுமே இல்லை. நான் இங்கேயும் செட்டில் ஆகணும்னு தான் வந்திருக்கேன். தேவராஜன் சார் வந்தவுடனே நாளைக்கு போய் அந்த பணத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். பேங்கெல்லாம் இந்த ஊர்ல தானே இருக்கு என்று விசாரித்தான் ஹென்றி. பேங்கில் போடாமல் கையிலேவா வச்சிருக்கேன் என்று கேட்டான் துரைக்கண்ணு. எஸ், கையிலேனா இங்கே இல்லை, மிஸ்டர் தேவராஜன் வீட்டில் தான். அந்த பெரிய ஒரு பை ஒன்று இருக்கேன், அதில் வச்சிருக்கேன் என்று அவன் சொன்னதை கேட்க துரைக்கண்ணுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவன் என்ன பிள்ளை, இத்தனை 1,000 ரூபாயையும் ஒரு பையில் போட்டுக்கொண்டு ஒரு பரதேசி மாதிரி நடந்து வந்திருக்கிறானே. ஏதோ பழைய சாமான் மாதிரி அவன் வீட்டு மாடியில் போட்டு வைத்து கொண்டு வந்திருக்கிறானே என்று எண்ணிய துரைக்கண்ணு, சரிதான், பூதம் புதையல் காக்கிற மாதிரியா பணத்தை காத்துக்கிட்டு இருக்க முடியும் என்று சொல்லி கொண்டான். துரைக்கண்ணு சட்டை பையிலிருந்த பீடியையும் ஒரு சிறு பொட்டலத்தையும் எடுத்து பீடியை பிரித்து பொட்டணத்திலிருந்த தழையை அதனுள் வைத்து ஒவ்வொன்றாக 5-6 பீடிகளை சுட்டினான். ஹென்றி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இதிலே உங்களுக்கு போதை வருமா என்று விசாரித்தான் ஹென்றி. குடிச்சா வர்ற மாதிரி போதை வராது, இது வேற மாதிரி இருக்கும், மனசுக்கு நல்லா இருக்கும், உலகமே ஒரு வேடிக்கையாக இருக்கும். நீ ஒன்று குடிச்சு பாரு என்று ஒரு பீடியை நீட்டினான். தேங்க்ஸ், நான் ஸ்மோக் பண்ணுறதில்லை என்று ஹென்றி அதை மறுத்துவிட்டான். துரைக்கண்ணு மட்டும் பீடி புகைத்தான். ஒரு பீடி தீருகிற வரைக்கும் கண்ணை மூடிக்கொண்டே இருந்தான். அந்த புகையின் மனம் சுகந்தமாக இருந்தது. துரைக்கண்ணு கண்களை விழித்து ஹென்றியை பார்த்து பேசிய போது அவன் விழிகள் சிவந்திருந்தன. பாண்டு பையனுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டா லாரியை அவங்கிட்ட ஒப்படைச்சுவேன். புதுசாகவே ஒரு லாரியை வாங்கி கொடுத்து அவனையும் ஓட்ட சொன்னால் அவனுக்கும் ஒரு பொழப்பு ஆகும். நமக்கும் ஒழுங்காக வீட்டுக்கு பணம் வந்து சேரும். இதுங்களையெல்லாம் இங்கே விட்டுக்கிட்டு நானும் உன்னோட வந்து அங்கே நம்ம நிலத்தை தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்று ஏதோ வயதிகம் வந்தது போன்ற கற்பனையில் பேசி கொண்டான் துரைக்கண்ணு. இவன் பணத்தை வைத்து இவனுக்கு காப்பாற்றி தர வேண்டுமே என்கிற பொறுப்பும் சுமையும் கனமும் கவலையும் கொண்டான் துரைக்கண்ணு. இத்துடன் பகுதி 29 முடிந்தது. நன்றி.